கிறிஸ்துக்குள் மிக்கவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பான்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, கலங்காதே, நீ ஒருபோதும் கைவிடப்படுவது இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தை மனிதர்கள் கலங்க பண்ணுகிறார்கள், சூழ்நிலைகள் கலங்க பண்ணுகிறது, பிசாசு இன்னொரு பக்கம் கலங்க பண்ணுகிறான். நம்முடைய இருதயம் நம்மளை அறியாமல் நம்முடைய இருதய கலங்குகிறது. எதிர்பார்த்த காரியம் நடக்காவிட்டால் கலங்குகிறது. ஒரு பயமான ஒரு வார்த்தையை கேட்டால் கலங்குகிறது. சில சூழ்நிலைகள் நிமித்தமாக நம்முடைய இருதயம் கலங்குகிறது. ஆனால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, கலங்காது, நீ ஒருபோதும் கைவிடப்படுவது இல்லை. உபாகமம் 31:8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர்தாமே உனக்கு முன்பாய் போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். பிரியமானவர்களே, நம்மளை கலங்க பண்ணுகிற சத்துருவின் கிரியைகள், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அதனால் சத்துருவின் கிரியைகளை குறித்து நம்ம கவலைப்பட கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சில வார்த்தைகள் நம்மளை கலங்க பண்ணுகிறது. குறிப்பாக பார்த்துருக்கலையானால் கோலியாத்தினுடைய வார்த்தையை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் கலங்கினார்கள். என்ன கலக்கும், இந்த மனுஷனுக்குடா எப்படி நிற்க முடியும், இந்த மனுஷனுக்கு முன்பாக எப்படி நிற்க முடியும், இந்த மனுஷன் நம்மளை கொன்று போட்டு விடுவானே, இன்றைக்கு நம்ம தோல்வியை தான் சந்திப்போம் என்கிற கலக்கம். இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, சவுல் ராஜாவும் கலங்கி போய் நிற்கிறான். நம்மளுடைய லைஃப்பில் நிறைய காரியங்கள் நிமித்தமாக நம்ம கலங்குகிறோம். சில வார்த்தைகள் நம்மளை கலங்க பண்ணுகிறது, சில சூழ்நிலைகள் நம்ம கலங்க பண்ணுகிறது, சில பிரச்சனைகள் நம்மளை கலங்க பண்ணுகிறது, குடும்பங்களில் காணப்படுகிற ப்ராப்ளம் நம்மளை கலங்க பண்ணுகிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்தால் நமக்கு கலக்கம் வருகிறது, கடன் பிரச்சனையை நினைத்தால், பண பிரச்சனையை நினைத்தால் கலக்கம் வருகிறது, வியாதி பலவீனங்களை நினைத்தால் கலக்கம் வருகிறது, சில காரியங்களை எதிர்காலத்தை நினைத்தால் கலக்கம் வருகிறது. ஆனால் இன்றைக்கி உங்களை பார்த்து கத்த சொல்கிறாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ எத்தை குறித்து கலங்க வேண்டாம், நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஒருபோதும் கைவிடப்படுவது இல்லை. 1 சாமுவேலின் புத்தகம் 17:32 வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேலின் புத்தகம் 17:11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தாவீது மூலமாக சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை, இந்த கோலியாத் நிமித்தமாக உங்கள் ஒருவருடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை. சொன்னது மாத்திரமல்ல, கர்த்தர் யுத்தம் பண்ணினார். 1 சாமுவேல் 17:47 இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொன்னார். பிரியமானவர்கள், உங்களுக்கு குரோதமாக எழும்பலாம், மனிதர்கள் எழும்பலாம், சூழ்நிலைகள் உங்களை கலங்க பண்ணலாம். ஒரு முறை யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் எழும்பினார்கள். அப்பொழுது யோசபாத்து கலங்கினான், என்ன செய்ய போகிறேன், அவனுடைய இருதயத்தினுடைய கலக்கம் எப்படி இருந்துச்சுன்னா, 2:12 நான் என்ன செய்ய போகிறேன், இவங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது, என்ன நடக்கும், எங்களுக்கு இதை சமாளிக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லையே அப்படின்னு கலங்கினான். அப்போந்தான் ஒரு தீர்க்கதர்சி கர்த்தரை எழுப்பி 2:20:15 யோசபாத்தை கேள், ஜனங்களை கேளுங்கள், இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நீங்கள் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த பிரச்சனை உங்களுடையதல்ல, இந்த பிரச்சனை கர்த்தருடையது, இந்த காரியம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களை எதெல்லாம் கலங்க பண்ணுகிறதோ அது எல்லாம் உங்களுடையது அல்ல, அது கர்த்தருடையது. உங்களுடைய எல்லா கலக்கங்கள் வேதனைகள் அத்தனையும் கர்த்தர் மாற்றப்போகிறார். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்துவை சொன்னார் யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ ஒருபோதும் கைவிடப்படுவது இல்லை. ஆமென். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, யார் யாரெல்லாம் கலக்கத்தோடு கூட இருக்கிறார்களோ
அவர்கள் ஒவ்வொருவரோடு நீ பேசி நீ கலங்காது, நீ ஒருபோதும் கைவிடப்படுவதே இல்லை என்று சொல்லி கலக்கங்களை மாற்றினதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.